ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டாரு. பேங்க்ல வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல, என்னடா எட்டே மூணையும் பிறகுனா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூல 23 விட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான். தெரியும் சரியான தெரியா, வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்து யோசிச்சான், ஆகா இது ஒரு சின்ன கேள்வி, எட்டையும் மூணையும் பிறகுனா என்னன்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது, பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பா போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்னு வீட்டுக்கு போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப நினைச்சானா, சரி அவரும் சரியா காதல வாங்கல புலருக்கு நம்ம சொன்னதை, இதை வந்து நம்ம உண்மையை சொல்லப்படாது, பேசாம போய் சேர்ந்துரும்ட்டு வேலையில போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு, வேலை பர்மனன்ட் ஆச்சு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த மேனேஜர்ட்ட போய் உட்காந்தான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, எட்டையும் மூணையும் பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் அது சரியா காதல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கான். அப்ப அவரு சொன்னாரு, அப்படி இல்லப்பா உட்கார் சொல்றேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், எட்டையும் மூணையும் பேருக்குனா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும், பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம், சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற ராக்கெட்டு பரவாயில்ல பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டு அப்படின்னு போக முடியாது. அதுல துல்லியமா இருக்கணும் அறிவியல்ல, சயின்ஸ்ல. வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இருக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு, எது எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால வந்து நானா உன்ன மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இருக்கிறதுக்கு காரணமா போடுது.